Hi, I'm Dr.Selvi Rajendran from Pristine Skin and Hair Clinic. I'm a dermatologist for 12 years of practice in Chennai. So, this is a very common complaint. Dark circles. So, dark circles are not available. Routine வந்து சரியா செட் ஆகல டைமுக்கு யாரும் தூங்குறது இல்லை ஸோ இது வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா நைட்டில் கரெக்ட் டைமுக்கு தூங்குறது ஸோ அரௌண்ட் 10 to 10:30 நம்ம தூங்குறது பெஸ்ட்டு ஸோ இதை தவிர வேற என்னென்ன ரீசன்ஸ்னால டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி நம்ம பிளட்டில் வந்து இரும்பு சத்து கம்மியாக இருந்ததுன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் சைனஸ் இருக்கிறவங்க சைனசைட்டிஸ் தும்மல் காலையிலேருந்து நிறைய தும்புவாங்க கண்ணை வந்து ரப் பண்ணுவாங்க டஸ்ட் அலர்ஜி நிறையா இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் ஃபஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும் சில பேரோட போன் ஸ்ட்ரக்சரே அப்படி இருக்கும் கண் வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மேலேருந்து விடுற லைட் வந்து ஒரு ஷேடோவை விடும் ஸ்கின்ல ஸோ அதனாலே டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி தெரியும் ஜெனட்டிக்காக சில பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ நம்ம ஸ்கின் கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின்னோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ 0.5 millimeters தான் நம்ம ஸ்கின்னோட திக்னஸ் ஸோ அதனாலேயே நம்மளுக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மாய்ஸ்சரைசர் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அண்ட் சில ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரொம்பவே சிவியராக இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எதனால் வருதுன்னு செக் பண்ணி நம்ம நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா தட் இஸ் இரும்பு சத்து ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஹெல்தி டயட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப காமனாக வருது ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு தூங்கணும் ஒரு 10-10:30 நம்ம தூங்கிடணும் ஒரு 6 to 8 hours நல்ல நிம்மதியான தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனாலே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கண்ணை சுற்றி நல்லா போகும் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் குறையும் அண்ட் நம்மளுக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கணும் கண்ணை வந்து தேய்க்கக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்குது நம்ம கண்ணை சுற்றி அதெல்லாம் அதனால நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ டஸ்ட் அலர்ஜியை சரி பண்ணிக்கணும் நம்மளுக்கு இரும்பு சத்து ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் டேப்லெட் கொடுப்பாங்க டாக்டர் தேவைன்னா அண்ட் டயட்லேயே நம்ம நிறைய கீரை டேட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு இரும்பு சத்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த ஹேர் டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அலர்ஜிஸ்னாலையும் வரலாம் ஸோ ஹேர் டைன்றது ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாத ஹேர் டையாக யூஸ் பண்ணணும் பிபிடி அப்படின்ற ஹேர் கெமிக்கல் வந்து ஹேர் டையில் இருக்கும் காமனாக ஸோ அது இல்லாத மாதிரி நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணால் நல்லது அண்ட் நம்ம ஐஷேடோ ஐலைனர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ராடக்ட்ஸ் அது வந்து 6 months மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 6 months நம்ம யூஸ் பண்ணிடணும் இல்லாட்டி அதை டிஸ்போஸ் பண்ணி புது இது யூஸ் பண்ணுறது பெட்டர் அண்ட் நம்ம வீட்லேயே நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது நைட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீ பேக்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நம்ம ஐஸில் கண்ணுக்கு மேலே வச்சுக்கலாம் ஒரு 10 to 15 minutes உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அது கண்ணுக்கு மேலே வைக்கலாம் ஸோ அதுவும் ரொம்ப நல்லது ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே போய் நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீம்ஸ் கொடுப்பாங்க சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட்டில் வந்து சீரம் யூஸ் பண்ணலாம் விட்டமின் சி விட்டமின் கே இருக்கிற மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அந்த அதை ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும் மற்றபடி கண்ணே உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபில்லர்ஸ் ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவ் பீல்ஸ் அண்ட் க்யூ ஸ்விட்ச் என்டிஆக் லேசர் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லோரும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ